இருந்தவர்கள் அவரை தெரிந்தவர்கள் அனைவருமே அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லி அதை மாளாது. ஏன்னா சின்ன பொண்ணு, 12வது படிக்கிற பொண்ணு, ஏதோ மன உளைச்சலுக்கு ஆளாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இளைஞர்களே, இந்த மாதிரி தவறான முடிவுலாம் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த இளைஞர்கள்லாம் எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் தான். அப்படி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். உங்கள் அப்பா வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக எப்படியெல்லாம் இருக்கணும், மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவணும் அப்படின்ற ஒரு பல விதத்தில் வந்து, அது பாடல் மூலமாக இருந்தாலும் சரி, அவரோட சொற்கள் மூலமாக இருந்தாலும் சரி, அவர் வந்து இளைஞருக்கு ஒரு எழுச்சி ஊட்டு விதமாக தான் விஜய் ஆண்டனி சார் செய்துட்டு வர்றாரு. அப்படி அவங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு துயர செய்தி அப்படின்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதனால் இளைஞர்களே, இளைஞிகளே, நீங்கள் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, புரியுதுங்களா? அடுத்த வருஷம் நீங்கள் படித்து பாஸ் பண்ணிடலாம், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் உங்களோட பெற்றோர்கள்லாம் உங்களை வளர்த்து ஆளாக்குறது. சப்போஸ் உங்களால் அப்படி எதுவும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியலையா, உயிரோடு இருந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க, அது போதும், புரியுதுங்களா? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி சார் வந்து தன்னோட பொண்ணு பெரிய அத்லெட்டிக் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு கூட நினச்சிருக்க மாட்டார். நல்ல ஒரு பெண்ணாக இருந்து அடுத்த குடும்பத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் விஜய் ஆண்டனி சாரும் அந்த அவங்க மிஸ்ஸஸும் நினச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ தயவு செஞ்சு அதே மாதிரி பெற்றோர்களும் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகள் மேலே ஒரு ஒரு கண்ணும் கருத்துமாக இருங்க, சரிங்களா? இது எதனால் என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் விஜய் ஆண்டனி சார், உங்கள் குடும்பத்துக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். பொதுவாகவே கூல் சுரேஷ் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு கலகலப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னை அறியாமலே என் மனசு வந்து புழுங்கி அழுகுது. நீங்களே எனக்கு வந்து அந்த பிச்சைக்காரன் 2 அப்போ வந்து சில அறிவுரைகள்லாம் சொன்னீங்க, எனக்கு இன்னமும் ஞாபகமாக இருக்குது. நான் சில இடத்துல கொஞ்சம் ஒரு இதுவாக போல்டாக பேசியிருந்தேன், அதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக சொன்னீங்க. நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன் சுரேஷ், நீங்கள் வந்து ஒரு ஒரு வீரத்தோடு பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு வீரத்தையும் ஈரத்தையும் கொடுக்குற மாதிரி பேசியிருந்தீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு டச்சிங்காக தான் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்போது இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு செயலை எடுத்தது எனக்கும் மனசு வருத்தம்தான். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உங்களை சார்ந்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு மன வருத்தம் தான். விஜய் ஆண்டனி சார், உங்கள் குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும்.